நான் ஒரு அக்கினியை பார்க்கிறேன், நான் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். I am feeling something extraordinary. Oh, enough of preaching. Oh, prasangam podum. Oh, sabai koodi vandathu podum. We are so busy in meetings, but the Lord wants us to see in spirit. நிறைய பிரசங்கத்தை கேட்கிறோம், நிறைய கூட்டத்தில் பங்கெடுக்கிறோம், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன் கண்ணை நான் திறக்கிறேன், நீ யுத்தம் செய்வதற்காக ஓ ஆவியின் மண்டலங்களின் மகத்துவங்களை பார்க்கும்படியாக இன்றைக்கு உன்னை ஒரு படியா. உங்க சத்துரு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்க சத்துரு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓ நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. உன் பிள்ளைய இரவு நேரத்துல எந்த சத்துரு தொட வருதுன்னு உனக்கு கர்த்தர் காண்பிப்பார். பெற்றா திருச்சபை ஜெப வீரர்களே, பெற்றா திருச்சபை ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறவர்களே, உனக்கு இந்த பிரகாசமான மன கண் தேவை. ஜெபிக்கிறவனுக்கு கண் திறக்கப்பட வேண்டும், காரணம் அவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும். I cannot fight with unknown enemy. எனக்கு தெரியாத ஒரு சத்துருவோடு நான் யுத்தம் பண்ண முடியாது. எனக்கு தெரியாத ஒரு பிசாசோடு யுத்தம் பண்ண முடியாது. என் புருஷனை தொட்டிருக்கிற பிசாசு என்னன்னு தெரியாம என்னால உபவாசம் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா, பிசாசுல சில ஜாதிகள் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றினாலும் துரத்தப்படாது. நமக்கு இந்த வசனம் தெரியும், ஆனா நமக்கு விரோதமா போராடுற பிசாசு என்ன ஜாதின்னு தெரியல. வேதம் ரெண்டு வகையாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று லோகோஸ், இன்னொன்று ரேமா. எழுத்தின்படியானவைகளும் ஆவிக்குரியவைகளும். இந்த வசனம் எல்லாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் உன் மண்டையில இருக்கிறது பெருசு இல்ல. இதோடைய மகத்துவங்களை பார்க்க, இதோடைய ஆழத்தை பார்க்க, இதோடைய ரகசியத்தை பார்க்க உனக்கு ஒரு பிரகாசமான மனக்கண் தேவை. அந்த கண் இருந்தா மட்டும்தான் you will be a man of revelation. நீயோ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பாய். நீயோ மாம்சத்தின்படி முடிவெடுக்காமல் ஆவியின்படி முடிவெடுப்பாய். நீயோ மாம்சத்தின்படி ஊழியம் செய்யாமல் ஆவியின்படி ஊழியம் செய்வாய். நீயோ மாம்சத்தின்படி பிரயாசப்படாமல் ஆவியின்படி பிரயாசப்படுவாய். உன்னுடைய ஊழிய ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஊழியம் வீணா போய்கிட்டு இருக்குது. Because you are fighting wrong battles. சர்ப்பம் வந்து நிக்குது, நீ ஏதோ ஒரு சத்ருவோடு போராடிக்கிட்டு இருக்கிற. சர்ப்பம் உன்னை பார்த்து சிரிக்குது. No way. பவுல் அப்போஸ்தலன் தம்முடைய சபை விசுவாசிகளுக்கு ஜெபித்த ஒரு ஜெபத்தை இன்னைக்கு இந்த சபை மெய்ப்பனாக நான் ஆவியின் மண்டலங்களிலே போய் பார்க்கிறபடியினால் அந்த கிருபையோடும் அந்த அபிஷேகத்தோடும் அந்த வரத்தோடும் அந்த அதிகாரத்தோடும் என் பிள்ளைகளே, பெற்றா சபையே, என் ஆவிக்குரிய பிள்ளைகளே, வசனம் தெரிஞ்சா மட்டும் போதாது, உனக்கு பிரகாசமான மன கண்கள் தேவை. You need a spiritual eyes to see the deeper things in your life. உனக்கு தெரியுமா, 20 வருஷ பிசாசு போராட்டத்தை 20 நிமிஷ ஜெபத்துல நீ முடித்து கட்டலாம்.
பதினஞ்சு வருஷம் நீ போராடி கொண்டிருக்கிற சத்ருடைய போராட்டத்தை even in 5-15 minutes you can solve out that. நூறு வருஷம் போராடிக்கிட்டு இருந்தாலும் உன் கண் திறக்கப்பட்டா போதும், அதை உனக்கு காண்பிக்கிறவர் உனக்கு அதற்கு ஏற்ற ஆவிக்குரிய ஆயுதங்களை தருவார். நீ ஆவியில பார்த்துட்டேன்னா உன் நட வித்தியாசமா மாறும். சில ஜபத்துல நடப்பாங்க பார்த்திருக்கீங்களா, அது தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருந்து எழும்புகிற ஒரு யுத்த நடை. ஒரு சிலருடைய கை வித்தியாசமாய் செயல்படும் பார்த்திருக்கீங்களா, அது ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் உன் கையை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். Something is happening. உன் ஆவியின் மண்டலத்தில் ஏதோ ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலரை பார்த்திருக்கீங்களா, கண்களை திறந்து பார்ப்பார்கள். அந்த கண்கள் நமக்கு பார்க்க மாம்ச கண்களாய் தெரியும். அது மாம்ச கண்கள் அல்ல, அது யூத குலத்தின் ராஜாவுடைய சிங்கத்தின் கண்கள். தன்னுடைய இரையை தூரத்தில் இருந்தாலும் அந்த கண்கள் அவைகளை கண்டுபிடிக்கிற கண்கள். உன்னை விட்டு அந்த சத்துரு வாட முடியாது. நீ தோற்று போன நாட்கள் முடியட்டும், நீ ஆவியில எழும்பி போராடு, ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடு. Let there be shedding of blood. Let us sweat. வேர்க்கட்டும், வேர்த்து கொட்டட்டும், உன் கை வலிக்கட்டும், உன் இடுப்பு வலிக்கட்டும், உன் கால்கள் வலிக்கட்டும். காரணம் நீங்களும் நானும் ஒரு போர் களத்திலே இருக்கிறோம். உன் நட வித்தியாசமா மாறட்டும் இன்னைக்கு. உனக்கு தெரியுமா, அப்போஸ்தலர்கள் தங்கள் அதிகாரத்தோடு நடந்த பொழுது அவர்களுடைய நிழலை பட்ட பொழுது ஓ சப்பாணிகள் எழுமி நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள். ஏன் அந்த நிழல் அப்பேற்பட்ட வல்லமை தெரியுமா? That walk is not an ordinary walk. அந்த நட சாதாரண நட இல்ல, அது அதிகாரத்தோடு நடக்கிற நட. அந்த அதிகார நடை இன்றைக்கு உனக்கு உன் ஜெப நேரத்தில் யுத்தம் பண்ணும்படி வரவாக. உன் சத்துருவோடு நீ போராடுகிற சமயம் வந்துருச்சு. ஓ, நீ இனி என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லாத. ஆவிக்குரியவனுக்கு சகலத்தையும் கர்த்தர் ஆவியில வெளிப்படுத்துவார். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல பாஸ்டர், நீ சொன்னா நீ ஒரு டோன்ட் லெட் மீ டெல் தட் பாஸ்டர். என் குடும்பத்தில் என்ன நடக்குது எனக்கு புரியல, சொல்லாத. உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, உனக்கு ஒரு ஆளுகை இருக்கு. நீ ஏன் இன்னும் அதை எடுக்கல கையில? குறி வச்சு அடி, குறி வச்சு யுத்தம் பண்ணு. உனக்கு பதில் வருகிற வரை யுத்தம் பண்ணு. அந்த சத்துரு கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் யுத்தம் பண்ணு. அது உன்னுடையவைகளை பறித்து கொண்டு போக முடியாது. நீ தேவனுடைய பிள்ளை. தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் வித்தியாசமாய் நிரப்ப போகிறார். பெட்ரா சர்ச், இந்த மே மாசம், இந்த நாலு வாரமும் ஒரு வித்தியாசமான வாரமா இருக்க போகிறது.
ஓ இன்னையிலிருந்து கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை வேறுபடுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆவிக்குரிய தரத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். ஓ ஆங்கிலத்தில் சொல்வோமானால், we have a spiritual rank. என்னது சொல்லுங்க? ஆவியில நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆவியின் மண்டலங்கள் ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியணும். ஆமென். இந்த வெளிப்பாடுலாம் இல்லைன்னா மாம்சத்திலேயே போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஆவியில பிசாசு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். உனக்கு தெரியல, உனக்கு புரியல. No way. இனி ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு இடம் இல்லை. தான் பவுல் சொல்றாரு, சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. You need to know the deeper things of Satan. அவன் என்ன செய்வான், எங்க இருக்கிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உன் கண் திறந்து நீ பார்க்கிற மனுஷியா, மனுஷனா மாறிட்டேனா? மனுஷங்களோடைய நீ போராட மாட்டேன், மனுஷங்களோட சண்டை போட மாட்டேன். You will deal things in spirit. உன் ஆவியில தான் நீ போராடுவே தவிர மனுஷங்களோட நீ போராட மாட்டே. காரணம், நீ பார்க்கிறது வேற மாதிரி. எல்லாரும் மாம்சத்துல பார்ப்பாங்க, ஆனா குடும்பத்துல நீ மட்டும் வித்தியாசமா பார்ப்ப. ஓ குடும்பத்துல நீ மட்டும் வித்தியாசமா பார்ப்ப. உன் பார்வை வித்தியாசம் அடையும். நீ பார்க்கிறது வேற, நீ யுத்தம் பண்றது வேற, நீ டீல் பண்றது வேற. People don't understand the spiritual things. மாம்சம் பெருந்திண்டி காரனுக்கு ஆவிக்குரியவர்களை பார்த்தா பைத்தியமா தெரியும். தெரியுமா வசனம் சொல்லுது? மாம்சத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறானே, மாம்சத்தை மாம்சத்தை மாம்சத்திலேயே இருக்கிறான் பாரு, அவனுக்கு ஆவிக்குரிய இந்த மாதிரி விஷயங்கள் பைத்தியமா தெரியும். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலன். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வேறு மனுஷனா மாத்துறாரு. உங்களுடைய ஆக்டிவேட் பண்றாரு உங்க ஜெபத்தை. இனி சும்மா அழப்பிலாம் ஜெபிக்க கூடாது. ஜபத்துல உட்காடுறீங்களா, குறி வச்சு சத்துரு என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட யுத்தம் பண்ணுங்க. அதுக்கு விரோதமா என்ன ஆயுதம் வேணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்குங்க. ஆவியில பல மணி நேரம் ஜெபிங்க, பல மணி நேரம் அந்நிய பாஷையில இருங்க. பற்பல பாஷைகளை தருவா, ஒவ்வொரு சத்துருக்கும் ஒவ்வொரு பாஷையை தருவா. எல்லாரும் சொல்லுங்கள், யுத்த பாஷை சொல்லுங்கள், யுத்த பாஷை. அந்நிய பாஷை என்ன பாஷை வேணும்? அந்நிய பாஷையில அழுகிற அந்நிய பாஷை இருக்கு, மன்றாடுகிற அந்நிய பாஷை இருக்கிறது, பரிந்து பேசுகிற அந்நிய பாஷை இருக்கிறது, திறப்பில நிற்கிற அந்நிய பாஷை இருக்கிறது. சத்துருவின் வல்லமைகளோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு ஒரு பாஷை இருக்கிறது. நீ அந்த பாஷையை பெற்றுக் கொண்டுட்டியனா, உன் வாயை திறக்கும் பொழுது உன்னுடைய எல்லைகளை விட்டு அந்த சத்துருவா. பவுல் ஜெபம் பண்றாரு, எம் சனத்துக்கு வெறும் வசனம் தெரிய வேணாம் ஆண்டவரே, மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு. இந்த மனுஷன் சாதாரணமா ஜெபிக்கல, அவருக்கும் அந்த அனுபவம் இருந்தது. 2 Corinthians 12 நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. இவர் 3 வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். He is a man who have traveled in the spirit to the third heaven. ஒருத்தரும் பேசக்கூடாத பாஷைகளை கேட்டவன். பாஸ் வாசிச்சிருவோமா? அதை பேசாம வாசிச்சிருங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே
மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் தானோ, அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியே, அதை நான் அறியேன், தேவன் அறிவார், தேவன் அதை அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதது. எல்லாரும் சொல்லுங்கள், எங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டான்? பரதேசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாதது. எல்லாரும் சொல்லுங்கள், மனுஷர் பேசப்படாத வாக்குக்கு எட்டாதுமாகிய, வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், லாங்குவேஜ். மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல் சொல்றாரு, மனுஷன் பேசிடாத ஒரு பாஷையை நான் கேட்கிறேன், வாக்குக்கு எட்டாத வார்த்தைகளை கேட்கிறேன். அந்த பாஷை பரலோக பாஷை, அந்த பாஷை ஆவிக்குள்ளே பிரவேசிக்கிற பாஷை, அந்த பாஷை மூன்றாம் வானத்தை திறக்கிற பாஷை. அந்த பாஷை தெரிந்தவர்கள் தான் அந்த மண்டலங்களுக்கு செல்ல முடியும். இன்னைக்கு கர்த்தர் அந்த பாஷையை நமக்கு தருகிறார். ஓ ரபா ஹமார் யாந்த ஹுஸ்மனா, அந்த பாஷையை உனக்கு தருகிறார். Let us travel in the spirit. ஆவிலே எடுத்துக் கொள்ளப்படுவோமாக, யுத்தத்தை செய்யும்படி போவோமாக, காரியங்களை பார்க்கும்படி போவோமாக. சொல்லுங்கள் ஹல்லேலூயா, சொல்லுங்கள் சீரியஸ்லி. நம்ம இன்னைக்கு ஒரு போருக்கு வந்திருக்கிறோம். என்ன போர் தெரியுமா? இனி நான் தோத்து போக, உலகம் மாம்சம் பிசாசு என்னை மேற்கொள்ள, ஆவிகள் என்னை மேற்கொள்ள, தரித்திரம் என்னை மேற்கொள்ள, அசுத்தங்கள் என்னை மேற்கொள்ள, இச்சை என் சரீரத்தை மேற்கொள்ள, நான் இன்னைக்கு ஒரு போர் செய்ய போறேன். அந்த போர் எபிரேயன் ஆக்கியோன் கற்றுக் கொடுக்கிற ஒரு போர். என்ன போர்? ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்தை எதிர்த்து நின்று போராடுகிற ஒரு போர். ஓ யாமா ஹடா ஹராமா ஹந்தோனியா. தேவ பிள்ளையே, உன் ஜபத்தில் நான் முத சொன்ன மாதிரி சாதாரணமாக ஜபிக்காத. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, டோன்ட் ப்ரே ஆர்டினரி. அன்பின் பரலோக பிதாவே, பொல்லாத பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன், நீ தயவு செஞ்சு என் வழியை விட்டு விலகிடு, அது உனக்கு நல்லது எனக்கும் நல்லது. இப்படி ஜபம் அல்ல, யுத்தம் பண்ணுகிற ஜபம். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி எதிர்த்து நிற்கணும்? உன் சரீரத்திலிருந்து ரத்தம் வர அளவுக்கு நீ எதிர்த்து நிற்கணும். ரத்தம் அப்புறம் எப்படி வரும்? ரத்தம் வேர்வையில் தான் வெளியே வரும். நீ வெறுக்கத்தக்கதாக, something groaning in your spirit, ஆவியில உனக்குள்ள ஒரு கர்ச்சிக்கிற சத்தம். ஓ தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, ஆவியில சில நேரம் ஆண்டவர் உங்களை சிங்கமா மாத்துவார். ஏனென்றால் அவர் யூத ராஜ சிங்கம். சில நேரம் உங்களை யுத்தத்துல கழுகா மாத்துவார். ஏனென்றால் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து, ஓ சிறகுகளை அடித்து உயர எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள். You are going to fly. Amen. சில நேரம் யுத்தத்துல உங்களை ஆண்டவர் ஒரு போர் வீரனா நிறுத்துவாரு. சில நேரம் கர்த்தர் உங்க கையில பட்டயத்தை கொடுப்பாரு. அந்த பட்டயம் வேறு ஒன்றுமல்ல, தேவனுடைய வசனம். ஓ ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம். இன்றைக்கு இதை எல்லாம் தரித்து கொண்டவர்களாக யுத்தத்துக்கு போக போகிறோம். யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அட்டென்ஷன். Let us prepare. இனி என் தூக்கத்தில் கூட நான் யுத்த புருஷன்,
நான் அசதியா இருக்கவே மாட்டேன். தூங்குற நேரத்தில் சாத்தான் களைகளை விதைப்பான் என்று வசனம் சொல்லுது. ஒரு சோல்ஜர் தூக்கத்தில் கூட கவனமாயிருப்பான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இனி நீங்கள் யுத்தம் செய்கிற மனுஷன், நீங்க எதுவுமே சொல்றேன், பணமா, ஆத்துமாக்களா, சபை வளர்ச்சியா, ஊழியமா, வாழ்க்கையா, வியாபாரமா, பிள்ளைகளா, படிப்பா, எந்த காரியமானாலும் சரி, நம்முடைய போராட்டம் பேசுங்க, நம்முடைய போராட்டம் சொல்லுங்க, நம்முடைய போராட்டம், நம்ம யாரு கூடயும் போராட, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம். ரெடியா? பக்கத்தில் திரும்பி கேளுங்க, ரெடியா? காயம் படும் பரவாயில்லையா? ரத்தம் வரும் பரவாயில்லையா? கேளுங்க, வரும் பரவாயில்லையா? பல வருஷம் போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு. இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒரு போருக்கு எழும்புறவங்க இப்படியா எழும்புவீங்க? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்ம முதல் கட்டமா ஜெபிக்க போகிறோம், எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை தாரும். சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் முன்னுக்கு அனுப்பிடுங்க, ஃப்ரண்ட் ரோக்கு ப்ளீஸ், வேகமா வேகமா கிரியை செய்யுங்க. சிறு பிள்ளைகள், 12 வயசுக்கு கீழேயான பிள்ளைகள் எல்லாரையும் முன்னுக்கு அனுப்புங்க, வேகமா 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 ரன், பிள்ளைகள் வேகமா ஓடிவாங்க. எல்லாம் கண்ணை மூடி ஜபிக்கணும். Everybody has to close your eyes and pray. Hallelujah. 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 எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல நான் ஜெபிக்க போகிறேன், உங்க கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஓ ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் ஒரு வித்தியாசமான தேவனுடைய ஆளுகை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடுங்கள், கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள், அவருடைய சமூகத்தை மட்டும் நோக்கி பாருங்கள். இந்த ஆராதனையிலிருந்து என் கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாய் மாறணும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா, அழை அழையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது, தேவனே உம் கிருபை அது என்றென்றும் மாறாதது, அது என்றென்றும் மாறாதது, அது என்றென்றும். அழை அழையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அசையா கிழங்கள், அழை அழையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை அது என்றென்று மாறாதது, தேவனே உம் கிருபை அது என்றென்று மாறாதது, அது என்றென்று மாறாதது, அது என்றென்று. கண்களை மூடி என்றென்று, அது என்றென்று.
கண்களை மூடி கை எல்லாரும் உயர்த்துங்க. அலை அலையாய் அவருடைய பிரசன்னம், அலை அலையாய் அவருடைய கிருபை சபை நடுவிலே இறங்கி கொண்டிருக்கிறது, அலையாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஊழியம் செய்கிற பிள்ளைகள், கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ், சபை விசுவாசிகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஐ வாண்ட் எவ்ரிபடி டு கான்சென்ட்ரேட் இன் திஸ் பிரேயர். ஜபம் உன் கண்களை திறக்கும். அசையாய் கேளுங்கள், கர்த்தாவே கண்களை திறமையா, கண்களை திறந்தருளும். உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. உன் பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர், அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.